அப்ப என்ன பண்ணணும் நம்ம? ஒன்றை செய், நன்றை செய், இன்றே செய் அப்படின்றது போல ஒன்ன பண்ணணும், கரெக்டா பண்ணணும், அதுலயே நிலைச்சிருக்கணும். யார் என்ன சொன்னாலும் டைவெர்ட் ஆகிடக்கூடாது, எந்த சூழ்நிலையிலும் டைவெர்ட் ஆகக்கூடாது. உங்க சொத்தே அழிய போகுது, குடும்பமே உங்களை விட்டு போக போகுதுன்னா கூட டைவெர்ட் ஆயிரு. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் தான், ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா வகையிலையும் டெஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே யோகத்தை பத்தி கேட்டிருப்பீங்க, தியானத்தை பத்தி கேட்டிருப்பீங்க, இப்படின்னு இருப்பீங்க, அப்படின்னு இருப்பீங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அளவுக்கு இன்டெப்தா நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினம். ஏனென்றால் இது அனைத்துமே மிக 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 உயர்ந்த அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் சொல்லும் போதுதான் உங்களுக்கு புரிதல் என்பதே வரும். நான் என்ன என் அனுபவத்தையா சொல்றேன், எங்க அப்பா சொல்ல சொல்றாரு சொல்றேன், அவ்வளவுதான். உயர்ந்த ஞானிகள் ஓபனா சொல்லி வச்சுட்டு போன உண்மைய நான் ஏன் மறைக்கணும்? அதனாலதான் நானும் ஓபனா சொல்றேன். எல்லாத்துக்குமே ஒரு தேவை என்பது உண்டு. இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே இருக்கு ஒரு தேவை என்பது உண்டு. எல்லாருமே ஒரு தேவைக்காக தான் இந்த வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த கட்டத்தை அடையிறதுக்கு என்ன வழி இருக்கு? அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ். யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது இல்லை, உங்க உடலுக்காக, உங்க உயிருக்காக, உங்க மோட்சத்திற்காக, உங்க முக்திக்காக. கெட்ட பழக்கங்களையும் தவறான விஷயங்களையும் நிச்சயமாக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டும். நூறு சதவீதம் உங்களுக்கு வாசி என்பது அவ்வளவு சீக்கிரம் சித்தியாகாது. ஆனா எப்ப சித்தியாகும்? ஒரு மனிதன் எப்போது இந்த வாழ்க்கை தனக்கானதல்ல, இந்த பொதுமக்களுக்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் நினைக்கிறானோ, அப்பவே நீ இறை சேவையை தொடர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். என்னை மாதிரி நீங்க உபதேசம் பண்ண வேணாம், கிளாஸ் எடுக்க வேணாம், யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு வேணுங்கிற தொழில் விருத்தி, வேற என்ன காரிய சித்தி, வேற என்ன சித்தி, அவன எல்லா சித்தியும் அவன் பயிற்சியை மட்டும் பண்ணுங்க. இந்த தன்மைக்கு வர்றதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சின்ன விஷயமே கிடையாது. இந்த தன்மை என்பது சாதாரண தன்மையும் கிடையாது. சில பேர்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஞானிகளுக்கெல்லாம் வந்து கோபமே வராது. கொங்கட சித்தர் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, ஒரு கொக்கு ஒன்று எச்சம் போட்டுருச்சு, கொக்கை பார்த்தாரு எரிஞ்சிருச்சு. இவர் ஏங்க கொக்கை எரிச்சாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, கவலைப்படணும் வருத்தப்படணும்ன்றதெல்லாம் இல்லை. ஜீவகாரணிய ஒழுக்கத்தின்படி அவர் அப்படி பண்ணியிருக்க தவிர கொஞ்சம் கோபக்காரர். சித்தர்கள் கோபப்பட்டவங்களும் இருக்காங்க. ஆனா உங்களுடைய குணத்திற்கு தகுந்தாற் போல மேல் உலகங்களில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். எங்க போய் லேண்ட் ஆகுறீங்கன்றது நீங்க எழுதுற டெஸ்ட பொறுத்துதான். அளவு கடந்த அன்பு எவ்வளவுக்கு எவ்வளவு காட்டுறீங்களோ, சூழ்நிலைகளை உங்களுக்கு சுயநலமா பயன்படுத்திக் கொள்ளாம இந்த மக்களின் வாழ்க்கைக்காக பயன்படுத்துறீங்களோ, மேல உங்களை மலர் தூவி வரவேற்பாங்க. அப்படி இல்லாட்டினா கை விட்டுருவாங்க, எல்லாரும் கை விட்டுருவாங்க. மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்கள் வேண்டிய விரும்பிய எந்த சாமியோ எந்த குருவோ யாரும் உங்களுக்கு துணை நிற்க மாட்டாங்க. நீங்க அப்புறம் ஒரு கேள்வி வேற அடிக்கடி கேக்குறீங்க, இந்த அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றீங்க. அப்படின்னா ஏன் வந்து ஒரு தெய்வம் அப்பயே கொல்ல வேண்டியதான், ஏன் கொல்ல மாட்டேங்குது? நல்ல கேள்விதான். இந்த கேள்விக்கு உண்டான பதில உங்களுக்குள்ளேயே தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க தேடலையே. இறைவன் என்ன பண்றான்? சாகுற வரையும் வாய்ப்பு கொடுக்குறான். இப்ப யாரு திருந்துவானான்னு? ஒரு பிறப்பு தான் கொடுத்துருக்கான் மனித பிறவி எடுக்கிறதுக்கு. முழுசா வாழட்டும், அதுக்கு இடையிலயா திருந்துறானான்னு பாப்போம்னு சொல்லி சில கஷ்டங்கள் கவலைகள் கொடுத்தாலும் திருந்தாம இருக்கிறான், டீகிரேட் பண்ணி போயிடுறது. எப்போ நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு எல்லாமே கரெக்டா தான் நடக்குது, இறைவனின்
சித்தாந்தத்துல இறைவனின் செயல்ல எல்லாமே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நான் இங்கு வெறும் பொம்மையே என்பதை உணர்ந்து இறைவன் கொடுத்த வேலையை ஒரு பணியால் போல, ஒரு வேலையால் போல, ஒரு வேலைக்காரனை போல இந்த உலகத்தில் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அகங்காரம்ன்றதே வராது. நான் தான் பண்றீங்கன்னா அகங்காரம் நிச்சயமா வரும். இறைவன் செய்ய சொன்னார் செய்கிறேன், பகவான் சொன்னார் போனேன். ஏன்பா யூடன்ல என்ன சிக்னல் ஏன்டா ஜம்ப் பண்ண, பகவான் போக சொன்னார் போனேன், அப்படித்தான் இருக்கணும் உண்மையாவே. நீங்க எப்பயுமே அந்த தன்மையில தான் இருக்கணும். இறைவன் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு உயர்ந்த நிலையை நிச்சயமாக 100% கொடுப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த நிலை அடைவதற்கு என்ன, மூச்சு பயிற்சி, மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது, அது இது எக்ஸசைஸ் எல்லாம் ஒண்ணுதான். என்ன, மனதை கவனியுங்களாலதான் வேலை முடிச்சு. மனதில் எழக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்தாமல் கவனிக்க ஆரம்பியுங்கள், மனதின் தன்மை உங்களுக்கு தெரிய வரும். கான்சியஸ் மைண்ட்ன்றது என்னன்னா, ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட கான்சியஸ் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பண்ண விடாம பண்ணிடும். ஆனா சப்கான்சியஸ் கான்சியஸ் தூங்கிட்டு இருக்கும் போது கூட வேலை செய்யும் சப்கான்சியஸ் மைண்ட். அப்ப என்ன ஆகும், உங்க ஆழமான மனசுல என்ன டிசையர்ஸ் ஆசைகள் இருக்கோ அதை ஈஸியா நிறைவேற்றியும். அதனால ஆழத்திலேயே போய் மாத்தணும் சொல்றதுக்கு உண்டான காரணமே அதான். மான் வேட்டைக்கு போனேன், மான் அகப்படவில்லை, மானை தொடர்ந்தேன், பின்தொடர்ந்தேன், மான் ஒரு பொந்துக்குள் போனது, நானும் பொந்துக்குள் செல்கிறேன். உங்களால் குருவே சரணம்மா, என்னப்பா எனக்கே புரியாத மாதிரி என்னென்ன எழுதுறீங்க. பிரதீப் குமார் என்ன எழுதிருக்கீங்க, ஒன்னும் புரியலையே. அந்த அளவுக்கு அறிவு இருந்தா நான் ஏன்ப்பா இப்படி இருக்கிறேன். மான் வேட்டைக்கு போனேன், மான் அகப்படவில்லையா, உண்மையாவே மான் வேட்டைக்கு போனியாப்பா, இப்படி ஓபனா பேசுற, அது ஒரு பப்ளிக் லைவ்ல. சரி ஓகே, ஒன்னு புரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை பலவிதமா பிரிக்கலாம். அதுல ஞானிகளுக்கு கோபமே வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். வருதே, நான் என்ன பண்றது, ஞானிகளுக்கு வரக்கூடிய கோபத்திற்கும் சராசரி மனிதனுக்கு வரக்கூடிய கோபத்திற்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு யோசிங்க. நார்மலா ஒரு மனிதனுக்கு எழக்கூடிய எண்ணங்களுக்கும் இந்த யோக நிலையில இருக்கும் போது எழக்கூடிய எண்ணங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.